ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். குங்குமத்தை இப்படி மட்டும் வைத்துக் கொள்ள கூடாது என்கிறது சாஸ்திரம். எப்படி குங்குமத்தை கையாள வேண்டும், குங்குமத்தை எந்த விரலால் இட்டுக் கொள்வதால் என்னென்ன நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நெற்றியில் புருவம் மத்தியில இட்டுக் கொள்ளும் குங்குமத்திற்கு நிறையவே சக்தி உண்டு. பல சான்றோர்களும் முன்னோர்களும் குங்குமம் வைத்துக் கொண்டால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்று கூறி சென்றுள்ளனர். இரு புருவ மத்தியில் இருக்கும் அந்த மத்திம இடத்தில் பொட்டு வைப்பது, குங்குமம் இட்டுக் கொள்வது போன்றவை உடலில் இருக்கும் ஆத்ம சக்தியை அதிகரிக்கின்றது. இத்தகைய இடத்தில் குங்குமத்தை எந்த விரல்ல வைக்க வேண்டும், அது ரொம்பவே முக்கியமான ஒரு குறிப்பு. அத முதல்ல பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நெற்றிக்கண் இருக்கக்கூடிய இடமான இந்த இரு புருவ மத்தியில ஒரு பெண் அல்லது ஆண் குங்குமம் இட்டுக் கொண்டால் அவர்களை எத்தகைய கண் திருஷ்டிகளும் அண்டாது என்பது ஐதீகம். மற்றவர்களுடைய பொறாமை பார்வைகள் அல்லது தீய எண்ணங்கள் நம் மீது தொடராமல் இருப்பதற்கு, அவற்றை விரட்டி அடிப்பதற்கு நெற்றியில் குங்குமத்தை இட்டுக் கொள்ள வேண்டும். சுமங்கலி பெண்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தை புருவ மத்தியிலும் நெற்றி பொட்டின் வகிட்டிலும் வைத்துக் கொண்டால் மற்றவர்கள் உங்களை பார்க்கும் விதமே நேர்மறையானதாக இருக்கும். அதனாலதான் திருமணமான பெண்களுக்கு நெற்றியில் குங்குமத்தை வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. ஆண் பெண் இருவருமே தினமும் நெற்றியில் குங்குமத்தை இட்டுக் கொள்ள வேண்டும். குங்குமத்தை இட்டுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய கட்டை விரல் கொண்டு இட்டுக் கொண்டால் மனோதிடம் அதிகரிக்கும், தைரியம் துணிச்சல் போன்றவை இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் அற்புத ஆற்றல்களாகும். எனவே கட்டை விரலால் நெற்றியில் குங்குமத்தை இட்டுக் கொண்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஒருவர் மற்றவர்களை கட்டி ஆள வேண்டும் என்றால் உங்களுடைய ஆள்காட்டி விரலால் தினமும் நெற்றியில் குங்கும பொட்டு இட்டுக் கொள்ளுங்கள். ஆளுமை திறன், தலைமை பண்பு, நிர்வாக திறமை மற்றும் அடுத்தவர்களை எதிர்கொள்ளும் வலிமை, சூழ்ச்சிகளை முறியடிப்பது போன்றவற்றை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. தினமும் நெற்றியில் நடுவிரல் கொண்டு குங்குமத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் தீர்காயுள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு இது போல தினமும் நெற்றியில் நடுவிரலால் குங்குமத்தை வைக்க சொல்லுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீடிக்க செய்யும். மோதிர விரலால் குங்குமத்தை இட்டுக் கொண்டால் நமக்கு நேர்மறையாக இருக்கக்கூடிய குணமும் துணிச்சலும் அதிகரிக்கும். எதையும் துணிச்சலாக எதிர்கொள்வதற்கு முதலில் நேர்மை தேவை. இந்த நேர்மையை வளர்க்கக்கூடிய பண்பை அதிகரிக்க செய்யும் மோதிர விரல் கொண்டு குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டு வாருங்கள். வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். பெண்கள் நெற்றியில் குங்குமம் இட்டுக் கொள்ளும் பொழுது ஸ்ரீயை நமக அல்லது மகாலட்சுமியே போற்றி என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மேலும் எவர் ஒருவர் குங்குமத்தை தினமும் நெற்றியில் புருவ மத்தியில் இட்டுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளோடு இளமையும் கூட துவங்கும். நெற்றி பொட்டுக்கு மத்தியில் இருக்கும் இந்த ஆஞ்ஞா சக்கரம் அழுத்தம் கொடுப்பதால் இளமையோடு இருக்கவும் உதவுகிறது. எனவே குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டுக்கொண்டு பல்வேறு நலன்களையும் பலன்களையும் பெற்றுக் கொள்ளலாம். மங்களகரமான விசேஷங்கள்ல முதலிடமாக இருப்பது குங்குமம். குங்குமத்தை வீட்டில் எப்படி வைக்க வேண்டும், வைக்க கூடாது என்பதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மனுக்கு உகந்த லட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த குங்குமத்தை அலட்சியமாக கையாளுபவர்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏதாவது ஒரு மனக்குறையான கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குங்குமத்தை கீழே கொட்டக்கூடாது, அது அபசகுணம் என்று சொல்லுவோம். அபசகுணம் என்று பயன்படுத்துவதை விட குங்குமத்தை கையில் எடுக்கும் போதே பயபக்தியோடு, அதாவது குங்குமம் ஒரு மங்களகரமான பொருள், இதை பத்திரமாக எடுக்க வேண்டும் என்று நினைத்து எடுக்க வேண்டும். அலட்சிய போக்கில் குங்குமத்தை கையில் எடுத்து அடிக்கடி கீழே தவறவிடக் கூடாது.
சில வீடுகள்ல குங்குமத்தை பயன்படுத்தும் பொழுது கீழே சிந்தி கொண்டே இருப்பார்கள். நெற்றியில் வைத்தாலும் குங்குமம் கீழே விழும். பூஜை சாமான்களுக்கு குங்குமம் வைத்தாலும் அது கீழே விழுந்துவிடும். நிலைவாசல் படிக்கு பொட்டு வைத்தாலும் குங்குமம் கீழே விழுந்துவிடும். ஆனால் அந்த குங்குமத்தை காலில் மிதிப்படுவதற்கு முன்பு ஒரு துணியை வைத்து துடைத்து விட வேண்டும். துடைப்பத்தை கொண்டு கீழே சிந்திய குங்குமத்தை கூட்டக்கூடாது. கோவிலிலிருந்து பேப்பரில் மடித்து கொண்டு வந்த குங்குமத்தை ஆங்காங்கே அப்படியே குப்பை போல போட்டுவிடக் கூடாது. கோவில் குங்குமத்தை தினந்தோறும் நெற்றியில் இட்டுக் கொள்ளக்கூடிய குங்குமத்தோடு கலந்து வைத்து விட வேண்டும். விபூதியும் குங்குமமும் கலந்து விட்டது என்றால் அதை எடுத்து போட மனமில்லாமல் வீட்டிலேயே ஒரு மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு செடி கொடிகளுக்கு கீழே அதை கொட்டிவிடலாம். குங்குமத்தை போட்டு வைத்திருக்க கூடிய டப்பாவை பார்த்து கொண்டே இருங்கள். வாரம் ஒரு முறையோ இரண்டு முறையோ அந்த குங்குமத்தை கவனிக்க வேண்டும். குங்குமம் வண்டு பிடித்தபடி பூசணம் பிடித்தபடி இருக்கக்கூடாது. குங்குமத்தில் இரண்டு கற்பூர துண்டுகளை போட்டு வைத்தால் அந்த குங்குமத்தில் வண்டு பிடிக்காமல் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஸ்டிக்கர் போட்டு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் குங்குமம் வைப்பதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள். ஸ்டிக்கர் போட்டு வைத்தாலும் கோவில்களுக்கு, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் குங்குமத்தை நெற்றியில் வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை சொல்லிக் கொடுப்பது ரொம்பவே நல்லது. இப்படி குங்குமத்தை சரியான முறையில நம் கையாளும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.